இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமி ரெண்டு சீரியலுக்கும் வந்து மெகா சங்கமம் அப்படின்னு சொன்ன முதல்ல தோணுன்ன விஷயம் ஐயே அப்படின்னா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தடவை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் மெகா சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க இது மெகா சங்கமம் இல்லைங்க மெகா சங்கடம் அந்த மாதிரி கதையே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஏதாச்சும் தான் வந்து யூஸ்வலாக நடக்கும் அதில் வந்து யாராச்சும் சிக்கிறதோ மாற்றுறதோ கதையில் அடுத்து ஒரு மூவோ எதுவுமே இருக்காது ஆனால் இந்த தடவை மெகா சங்கமோ அப்படி இல்லைங்கிறது ஒரு உண்மையான விஷயம் கதை மல்டிபிள் விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரியே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும்பொழுது கோமதி உதவி சுந்தரமதியுடைய ஸ்டைலில் அவங்க தனியாக சமைச்சு மீனா அவங்க எதாவது நல்லா சமைக்கிற மாதிரி காமிச்சாங்க சீசன் ஒன்ல மீனா சமைக்காத மாதிரி காமிப்பாங்க இப்போ சமைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவங்க சமைச்சு அவங்களும் கொடுக்க சூப்பராக வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து வந்து மினிஸ்டரே நீ அசத்திட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறதும் அதே சமயத்தில் இவங்க ஒரு வேலையும் செய்யலை அனுப்பு நாட்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்கள ஒரு திட்ட திட்டதும் கடைசியாக பாக்கியாக ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதும் வந்து ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி கதிர் ராஜி விஷயம் என்ன நடக்க போகுது ராஜியோட கல்யாணம் நிற்குமா நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க ஓடி வரது நாளைக்கு தான் நடக்கப்போகுது பெட்டியை தூக்கிட்டு ஓடி வராங்க இதில் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தா பட்டு வேட்டி பட்டு சட்டையில் கதிர் இருக்கார் கூட வந்து கல்யாணம் முடிஞ்சு தாலியோட வந்து ராஜி இருக்காங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே வந்ததுக்கு பிறகு இவர் வந்து பெட்டியில் நகையெல்லாம் தூக்கிட்டு வந்தார் குடும்பத்து நகையை திரட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு மிக பெரிய ஷாக் ஆக போகிறாங்க ராஜி எப்படி இப்படி செஞ்ச படுபாவி பயிலன்னு சண்டை நடக்க சண்டை நடக்கும் போது இவர் ஏதாச்சும் இந்த ராஜியை அடிக்க வரும்போது அங்கே எழிலும் கதிரும் சேர்ந்து சண்டை போட்டு காப்பாற்ற என்னால் திருப்பி எங்கள் வீட்டுக்கு போக முடியாது அவங்க அழுதுகிட்டு இருக்க இந்த சமயத்தில் மா எல்லாரும் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் க இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்கலாம் வந்து க க இந்த கழுவி கழுவி ஊற்றுவாங்கல்ல அந்த மாதிரி கரிச்சு கரிச்சு கொட்டி இப்படி ஒரு மோசமான பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனே முத்துவேலும் சக்தி வேலும் அவமானத்தில் நிற்கும் டக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுத்து கதிர் வந்து தாலி கட்டுறது கதிர் வந்து ராஜிகளத்தை தாலி கட்டுறது ஒரு சம்பவம் சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கடைசியில் இதில் யார் அவுட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் தான் அவுட்டு இன்னமும் வந்து அவர் கல்யாணம் நடக்கல ஆனால் அவரோட அடுத்த தம்பிக்கு காலேஜ் படிச்சிட்டு இருக்க தம்பிக்கு கல்யாணம் நடந்த மாதிரி கதை நடக்க போகுது ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இப்போ அந்த கல்யாணம் நடந்தே முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி அதுக்கான ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமி